அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது வந்து இது வந்து ரெடிமேட் மிக்ஸ் தான். இது பிரில்ஸ்பெரியோட கேக் மிக்ஸ். இதை வந்து குக்கர்லேயே செய்யலாம், பட் நான் வந்து இன்றைக்கி நான் குக்கரில் செய்யலை, அவன்லேயே தான் செய்கிறேன். இதோட ஒரு சின்னதாக ஸ்ப்ரிங்கிள்ஸ், ஒரு குட்டி பேக்கெட் கொடுத்துருக்காங்க. அந்த கேக் கவர் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து நம்ம எவ்வளோ பால் அதில் ஆட் பண்ணணும், எவ்வளோ ஆயில் ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு மெஷர் இருக்குது. பால் வந்து 120 ml, அப்புறம் வந்து ஆயில் வந்து 30 ml. இது மட்டும்தான், ஏன்னா இது வந்து ரெடிமேட் மிக்ஸ் தானே, எல்லாமே இதில் மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. நானுமே ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே கரெக்டான மெஷரில் எடுத்து நானாக தான் கேக் பண்ணியிருக்கேன். பட் இது எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்குது, பார்க்கலாம். ஆயிலும் பாலும் மட்டுமே ஆட் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இதில் போட்டிருக்கு. எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம் வாங்க. நான் வந்து என்னோட மெஷரிங் கப்பில் வச்சு எவ்வளோ இருக்குன்றதை மெஷர் பண்ணிக்கிட்டேன். கரெக்டாக 1 கப் இருந்துச்சு. கேக் மிக்ஸ் பவுட்ரை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு அந்த கவர்லேயே 120 ml அப்படின்னு மெஷர் இருந்துச்சு. ஸோ நான் அதையே நான் அப்படியே மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாலும் அந்த மாவும் ஒன்று செய்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் 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 பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து 15 ml 15 ml 30 ml கரெக்டாக மெஷர் பண்ணி குக்கிங் ஆயிலுமே எடுத்துக்கிட்டேன். இப்போ கேக் செய்ய போகிறோன்னா கண்டிப்பாக நம்ம எந்த ஒரு வாசனையுமே இல்லாத ஆயில் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து ஒரு டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு டின் எடுத்துக்கிட்டு அதில் பட்டர் ஷீட்டை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சு அதில் ஆயில் கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வேண்டியதான். இந்த டின்னை நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா டேப் பண்ணிக்கிட்டு ஒரு டூத் ஸ்டிக் வச்சு நல்லா அது ஃபுல்லாகவுமே நம்ம ஏர் பபிள்லாம் ரிலீஸ் ஆகுற அளவுக்கு நம்ம பண்ணி எடுத்துக்கிட்டால் நம்ம பேட்டர் ரெடி. ஆல்ரெடி நான் அவனை வந்து நான் 180 °C ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக 15 நிமிஷம் தான் நான் இதுக்கு டைம் செட் பண்ணியிருக்கேன். இந்த கேக் வந்து இது ஃப்ளாப் ஆயிருமோன்னு நினச்சிட்டு தான் பண்ணேன், பட் ஓகே, நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இது நார்மலாக நான் செய்கிற அதே ஸ்ட்ரக்சருக்கே கேக் வந்திருக்கு. ரெடிமேட் கேக் எந்த அளவுக்கு வருங்கிறது எனக்கு பெரிய ஐடியாலாம் இல்லை, பட் ஓகே, சூப்பராகவே வந்திருந்துச்சு. நான் நார்மலாக செய்கிற ப்ளெயின் கேக் மாதிரியே இது வந்திருந்துச்சு. பேக் ஆனதுமே அந்த வெண்ணிலா ஃப்ளேவர்ஸ் அம்மையாக இருந்துச்சு. கேக் நல்ல சூடு ஆறின பிறகு அதை தொட்டு பார்த்தேன், நல்ல சாஃப்டாக இருந்துச்சு, நல்ல ஸ்பான்சியாக சாஃப்டாக இருந்துச்சு. அப்புறமா எடுத்து சாஃபியா குட்டி வந்துட்டா, கரெக்டாக அந்த கேக்கை நான் கட் பண்ணும்போது கரெக்டாக சாஃபியா குட்டி ஸ்கூல் விட்டு வந்துட்டா. சாஃபியா குட்டி ஸ்கூல் விட்டு வந்ததுமே எதுனா ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக கேட்பா. காலையில் சொல்லிட்டு தான் போனான் ஸ்கூல் போகிறப்பே, அம்மா எனக்கு வந்து நீ கேக் செஞ்சு வை, நான் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனான். கரெக்டாக நான் செஞ்சு முடிக்கவும் சாஃபியா குட்டி ஸ்கூல்லேருந்து வரவுமே கரெக்டாக இருந்துச்சு டைமிங். இந்த கேக் செஞ்சதில் நானும் ஹாப்பி, இந்த கேக்கு சாப்பிட்டதில் சாஃபியா குட்டியுமே ஹாப்பி. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய்.